அருகே டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் ராசிபுரம் செல்லும் பிரதான சாலையில் போக்குவரத்து பாதிப்புக்குள்ளானது. சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டி அருகே பாப்பாரப்பட்டி பகுதியில் சுமார் 1000 மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த பகுதியில் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி அண்மையில் டாஸ்மாக் கடை நிறுவப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆட்டையாம்பட்டியில் இருந்து ராசிபுரம் செல்லும் பிரதான சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் பாதிப்புக்குள்ளானது. இதுகுறித்து தகவல் அறிந்த ஆட்டையாம்பட்டி காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் டாஸ்மாக் கடையை மூடும் வரை போராட்டத்தில் இருந்து பின்வாங்க மாட்டோம் என பொதுமக்கள் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்குள்ளாகினர்.